கரண்ட் மோகன் அப்படின்றவர் தன்னோட உடம்பு வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி லைட்டு, ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரன் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் அவருக்கு கொடுத்த பரிசு அப்படின்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி, தனக்கு மட்டுமே அந்த சூப்பர் பவர் இருக்கிறதாகவும், தன்னோட உடம்புல எலக்ட்ரிசிட்டியை செலுத்தும் போது எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுறாரு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் வந்த ரெண்டு வெளிநாட்டவர்களை கூப்பிட்டு வந்து செக்கும் பண்ணுறாங்க, செக் பண்ணி வெரிஃபையும் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதே டெஸ்டிங்கை வந்து இங்கே பண்ண போகிறோம். என்னோட உடம்புல எந்தளவு எலக்ட்ரிசிட்டியை விஸ்டான் பண்ண முடியுது, அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஷாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ஷாப்பிங் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அது போக நம்மளால் 30% வரைக்கும் கேஷ்பேக்கை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்தியாவோட லார்ஜஸ்ட் கேஷ்பேக் ஆப்பு கேஷ்குரோ மூலமாக. இந்த ஆப்பு ரத்தன் டாட்டா அவர்களோட ஃபண்டிங்கில் செயல்படக்கூடியது. இதில் அவங்க கொடுக்கக்கூடிய கேஷ்பேக்கு ரியல் மணி. இதை நம்மளால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு, கேஷ் ஆன் டெலிவரி, எல்லா விதமான பேமெண்ட்டுக்கும் இந்த கேஷ்பேக்கை வந்து நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுறது ரெண்டே சிம்பிள் ஸ்டெப்பு தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு கூட டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா EF25 அப்படின்ற நம்ம ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, உங்களுக்கு 25 ரூபீஸ் கிடைக்கும். இது 15 டேஸ்க்கு வேலிடு. நீங்கள் ஏதாவது சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இது தொடர்ந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு எது மூலமாக ஷாப்பிங் பண்ணணுமோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு அதிலே காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உங்களோட கேஷ்பேக் எல்லாமே மை ஏர்னிங் செக்ஷனுக்கு வந்துடும். நான் இதில் ஆல்ரெடி கேஷ்பேக்கை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுருக்கங்க. எலக்ட்ரிக் ஷாக் ஏன் நம்ம மேலே அடிக்குது? எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும், எலக்ட்ரான் நகர்றது. இந்த எலக்ட்ரான் எதனால் நகரணும்? எந்த ஒரு இடத்துலையும் அன்பேலன்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாகும் போது அது பேலன்ஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். உதாரணமாக நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய டயரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை திறந்து விட்டால் என்னாகும், புஷ்ஷுன்னு வெளியில் வரும் ஃபோர்ஸாக. ஸோ அதுக்கு காரணம் அந்த டயருக்குள்ளே அதிகமான ப்ரெஷர் இருக்குது, வெளியில் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு நார்மல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால அந்த ப்ரெஷரு ஃபோர்ஸாக வெளியில் வருது. அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாகுது. ஒரு இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக தேங்கி இருக்குது, இன்னொரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ இதை ரெண்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்றது நடக்குது. அதுக்கு இடையில என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதில் அந்த எஃபெக்ட் வந்து உருவாகுது. ஆனால் இந்த எலக்ட்ரான் நகர்றது சில பொருளில் நகருது, சில பொருளில் நகராது. அதுக்கு காரணம் என்னென்னா, சில பொருட்களில் மட்டும்தான் எலக்ட்ரான் ஈஸியாக நகர்ற மாதிரி அதில் லூஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் சில பொருட்களில் மட்டும் எலக்ட்ரான் நகருது. மனிதனோட உடம்பில் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனோட உடம்பில் எளிமையாக எலக்ட்ரானை நகர்த்த முடியும், நிறைய லூஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் மனிதனோட உடம்பு வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரிக் ஷாக்கை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் லைட்டர் இருக்குது இல்லையா, இந்த கேஸ் லைட்டரில் உள்ளே ஒரு விரலை வச்சுக்கோங்க, வெளியில் இன்னொரு விரலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஹேமரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஃபீல் ஆகும். சரி, இப்போ இந்த பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரியில் 2 டெர்மினல் இருக்குது. இந்த 2 டெர்மினலில் ஒரு டெர்மினலில் எலக்ட்ரான் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு இன்னொரு டெர்மினலில் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயார் நிலைமையில் இருக்குது. அப்போது அந்த பேட்டரி வந்து அன்பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. இந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது வழியாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ இதை நாக்கில் வச்சோம் அப்படின்னா ஷாக் வந்து அடிக்கும். ஸோ அதுக்கு காரணம் நம்ம நாக்கில் வைக்கும்போது நம்மளோட நாக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வழியாக இது வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானை நான் ஒரு பக்கத்தில் மட்டும் கை வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை நான் கீழே கிரவுண்டோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான ஷாக்கும் அடிக்காது. ஈவன் நான் நாக்கில் வச்சா கூட எந்த விதமான ஷாக்கும் அடிக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே அன்பேலன்ஸ் எங்கே உருவாயிருக்கு, இந்த பேட்டரிக்குள்ளே தான் அன்பேலன்ஸ் உருவாயிருக்கு. அப்போது அந்த பேட்டரியை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற கட்டத்தில் தான் இதிலேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்கும். அதாவது இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நான் வெளியில் எங்கேயோ ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல்லையோ இல்லை கிரவுண்டோடையோ நான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணும்போது அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்காது. அதுக்கு காரணம் இந்த பேட்டரி வந்து பேலன்ஸ் ஆகலை. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்புறம் ஏன் நமக்கு வீட்டிலலாம் ஷாக் அடிக்குது? இந்த 3-pin ப்ளக்கில் ஒரு எண்டில் நம்ம கை வச்சுட்டு கிரவுண்டோட அதாவது காலை கீழே வச்சுருந்தோம் அப்படின்றப்போ நம்ம உடம்பு வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இது மட்டும் எப்படி நடக்குது? அதுக்கு காரணம் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம். இது 3-phase அல்டர்னேட்டிங் கரண்ட் சிஸ்டம். அது ஒன்றும் கிடையாது, ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், அதில் 3 விதமான காயில் இருக்கும். ஸோ அந்த 3 விதமான காயிலையும் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகும். ஆனால் இந்த 3லையும் உருவாகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம அட் அ டைமில் டோட்டல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 தான் வரும். அப்படின்றப்போ அந்த ஜென்ரேட்டர் எப்போதுமே நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்கும், எப்போவுமே பேலன்ஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே பார்த்த மாதிரி அந்த ஜென்ரேட்டர் வந்து அன்பேலன்ஸ் கண்டிஷனில் இல்லை, பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது
அப்படின்ற சமயத்தில் நமக்கு அதுக்கு எலக்ட்ரானை திரும்ப ஜென்ரேட்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வழியை கொடுத்தா போதும், அதை தான் நம்ம கிரவுண்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம கிரவுண்டில் நின்றுட்டு எலக்ட்ரிசிட்டியை தொடும்போது நமக்கு ஷாக் அடிக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து சும்மாலாம் ஃப்ளோ ஆகாது, அதுக்கு சரியான வழி கிடைச்சா மட்டும்தான் அது போகும். இப்போ இதில் எலக்ட்ரிசிட்டி வருது பார்க்க முடியும். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை நான் கையை வச்சு தொடுறேன் அப்படின்னா எனக்கு எதுவும் ஆகிறது கிடையாது. ஸோ இப்போ என்னோட உடம்பில் டெஸ்டர் வச்சு பார்த்தோம்னா டெஸ்டர் வந்து லைட் எரியுது. அப்போ இது வழியாக என்னோட உடம்பில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, ஆனால் அதுக்கு சரியான வழி கிடைக்காதனால அது வந்து ஷாக்கை வந்து உருவாக்கலை. இவர் உடம்பு வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறாரு இல்லையா, அப்படி பாஸ் பண்ணுறதுல அந்த ஒயரை பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு ஒயரை மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறாரு. அதாவது லைன் நியூட்ரல்னு ரெண்டு இருக்கும், இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கிற மாதிரி நம்மளோட சாக்கெட்டில் வந்து லைன் நியூட்ரல் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகியிருந்தால் தான் நமக்கு பல்ப் வந்து எரியும். ஸோ ஒரு ஒயரை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறாரு, இன்னொரு ஒயரை அவர் உடம்பு மூலமாக கனெக்ட் பண்ணுறாரு. சரி, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணாலுமே அது வழியாக கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும், கரண்ட் வந்து பாஸ் ஆகும். சரி, அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட உடம்பில் அந்த ஒரு ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணி எவ்வளவு கரண்ட்டை நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்புக்கு கொடுக்கக்கூடிய சப்ளையை நம்ம இந்த சின்ன கேப்பு மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேப்பை நான் டச் பண்ணும்போது எனக்கு பல்பு வந்து எரியும். ஸோ அந்த டெஸ்ட்டை நான் ஏற்கனவே பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அதே டெஸ்ட்டை தான் நம்ம இங்கே திரும்ப பண்ண போகிறோம். அன்னைக்கு விட இன்றைக்கி பயங்கரமாக இருக்க போதும் அப்படின். இந்த பல்போட பவர் வெறும் 0.5 வாட்ஸ் தான். இதில் உருவாகக்கூடிய கரண்ட்டு 2.5 mA தான் இருக்கும். இந்த கரண்ட்டையே நம்மளால் விஸ்டாண்ட் பண்ண முடியல. அவர் 100 வாட்ஸ் பல்பெல்லாம் எரிய வைக்கிறார், 0.4 ஆம்பியர் கிட்ட கரண்ட் வந்து அது வழியாக போகும். இது எப்படி சாத்தியம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்த மெத்தடை பார்த்துடலாம். இந்த மெத்தடில் நம்ம பல்பை டைரெக்டாக என்னோட உடம்பு மூலமாகவே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு விரல்லையும் நான் அந்த டெர்மினலில் வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது பல்பு வந்து ஆன் ஆகுது. அதே மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பல்ப் ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ இது வந்து என்னோடய உடம்பு மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கை வைக்கும்போது கனெக்ட் ஆகுது, திரும்ப எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை நான் ஒரே கையிலையும் கூட பண்ணுறேன். ஸோ அந்த ஒரே கையில் நான் கனெக்ட் பண்ணும்போது ஆன் ஆகுது. இதை இப்போ நம்ம நாக்கில் வைக்க போகிறோம். இப்போ எப்படி சாத்தியமாக்கினேன், இந்த எலக்ட்ரிசிட்டியை என்னோடய உடம்பு மூலமாக எப்படி கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நான் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய 230 வோல்ட் சப்ளையை வந்து பயன்படுத்தலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து போட்டிருக்கேன். இந்த அடாப்டரோட சப்ளையை எடுத்துகிட்டு போய் இங்கே IGBT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த IGBT டச் சென்சிட்டிவ், அதாவது இதோட கேட்டுக்கு நம்ம டச் பண்ணால் போதும், ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து டச் பண்ணும்போது பாசிட்டிவாக கொடுக்கும்போது ஆன் ஆகும், நெகட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப் ஆகும். இந்த IGBT-யோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த ரிலேயில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த IGBT ஆன் பண்ணுறது இந்த ரிலேயை மட்டும்தான். இந்த ரிலேயை ஆன் பண்ணும்போது இந்த ரிலேயோட அவுட்புட்டில் நான் வந்து பல்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த IGBT-க்கு போகக்கூடிய சப்ளையை நம்ம உடம்பு மூலமாக கனெக்ட் பண்ணும்போது ஆன் ஆகும். இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு தான். இந்த PCB கூட தேவையில்லை, இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அந்த ரிலே மட்டும் போதும். இந்த PCB அது அப்படியே வந்ததுனால அப்படியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு IGBT, இந்த ஒரே ஒரு டிவைஸ் தான், சின்ன டிவைஸ் தான். ஸோ இந்த ரெண்டை வச்சு மட்டுமே நம்மளால் டச் பண்ணி நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் ஆன் பண்ண முடியும். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு என்ன வேணால் நம்மளால் ஆன் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி நம்மளோட உடம்பு மூலமாக ஃப்ளோ ஆகிறதுனால தான் ஆன் ஆகும். ஆனால் அந்த லோடுக்கு போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நம்மளோட உடம்பு மூலமாக ஃப்ளோ ஆகாது. நம்மளோட உடம்பு மூலமாக போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சர்க்கியூட்டு ரொம்ப சின்னது தான், ஒரு IGBT, இது இவ்வளோ பெருசு கூட தேவையில்லை. IGBT இதை விட சின்னது போதும். ஸோ அந்த IGBT, இந்த ரிலே, இது ரெண்டத்தையும் 3-pin சாக்கெட்டுக்கு பின்னாடியே நம்மளால் செட் பண்ணிட முடியும் அப்படின்றப்போ, ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது டைரெக்டாக அந்த ப்ளக்லேருந்து சப்ளை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அந்த சர்க்கியூட் இருக்குது. நம்ம டச் பண்ணும்போது நம்ம இந்த சர்க்கியூட்டை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம டைரெக்டாக அந்த எலக்ட்ரிசிட்டியை க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. மிஸ்டர் கரண்ட் மோகன் இந்த சர்க்கியூட்டை தான் பயன்படுத்துகிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. இதே மாதிரி 1000 கணக்கான சர்க்கியூட்டை வந்து நம்மளால் உருவாக்க முடியும்.
அது மூலமாக நம்ம எதை வேணால் நம்மளோட உடம்பு வழியாக ரன் பண்ண முடியும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அவரோட உடம்புல ஒயரை சுற்றி வந்து அவர் காமிச்சிருப்பார். ஸோ உடம்புல ஒயரை சுற்றுறது அப்படின்றது அது ஆல்ரெடி ஒரு கனெக்ஷனில் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த கனெக்ஷனுக்கு இடையில நம்ம கை வச்சாலும் நம்ம மேலே எந்த விதமான ஷாக்கும் அடிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒயரை நம்ம மொத்தமாக சுற்றி பிடிச்சாலும் கூட எந்த விதமான ஷாக்கும் எனக்கு அடிக்காது. அதுக்கு காரணம் ஆல்ரெடி அது ஒரு ஈஸியான வழியில் எலக்ட்ரான் வந்து போய்கிட்டிருக்கு. அதுக்கு இடையில நம்ம கையை கொண்டு வச்சோம் அப்படின்னா அது நம்மளை பெரிய விஷயமாக எடுத்துக்காது. நான் இதை என்னோடய உடம்பு மூலமாக கண்டக்ட் பண்ணதுனால எனக்கு சூப்பர் பவர் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்ம எலக்ட்ரிசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதோட பாதுகாப்பு லெவலை தாண்டாமல் நம்ம எல்லா டெஸ்டிங்கையும் வந்து பண்ணோம். இந்த டெஸ்ட்டை தயவு செஞ்சு யாரும் எங்கேயும் முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. ஒரு சின்ன தவறு, நம்ம இதில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறில் நம்மளோட உயிரே கூட போயிடும். எலக்ட்ரிசிட்டி எந்த ஒரு மனித உடம்பில் படும்போதும் அதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தகுந்த மாதிரி அது அதோட விளைவுகளை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். இவர் காட்டுற எல்லா விதமான விஷயங்களும் எலக்ட்ரிசிட்டியில் உள்ள ஒரு ட்ரிக்ஸு தான். இவருக்கு எந்த விதமான சூப்பர் பவரும் கிடையாது. இவரை மாதிரி இன்னும் சிலர் வந்து தன்னோட உடம்பில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரிகிறாங்க. ஸோ ஒருத்தர் வித்தியாசமாக ஒரு விஷயம் நம்மளை விட வித்தியாசமாக ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அவர் அதுக்காக ட்ரெயின் ஆகிருப்பார், இல்லை ஏதோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஒன்று தான். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஷாக் அடிக்குது அப்படின்றப்போ அது எல்லாத்துக்கும் தான் அந்த ஷாக் இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. EF25 நம்ம ரெஃபரன்ஸ் கோடையும் பயன்படுத்துங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.